நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். அக்கறையுடன் இருப்பதிலிருந்து இணைந்து இருப்பதற்கு நீங்கள் மாற வேண்டும். இது மும்பையைச் சேர்ந்த உதயகண்ணன். எனது சகோதரர் சென்னையில் வசிக்கிறார். 2018 முதல் அவர் மனச்சோர்வு மற்றும் உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தார். 2019 ஆண்டில் அவரது மனைவி சாந்திக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் சிகிச்சையில் இருந்தார். அவர்களின் நிதி நிலைமை கவலைக்குரிய நிலையில் இருந்தது. கீழே விழுந்ததனால் ஏற்பட்ட காயம் காரணமாக பல மாதங்களாக படுத்த படுக்கையாக இருந்த தனது மாமனாரை இழந்தார் எனது சகோதரர். 2018 முதல் எனது சகோதரர் தனது வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க தவறியதால் அவருக்கு ஓய்வூதியமும் கிடைக்கவில்லை. அவர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டார். இறுதியில் ஆத்ம நம்பிக்கை இழந்தார். பலமுறை நாங்கள் அவர்களை ஊக்குவிக்க முயற்சித்தோம். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் பயனற்று போனது. நவம்பர் 30, 2020 அன்று காலை கான்பரன்ஸின் போது எனது சகோதரருக்காக பிரார்த்தனை செய்தேன். மாலையில் வகுப்பு தொடங்கவிருந்த போது அவரது ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினை அதிசயமாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் விரைவில் அவர் தனது நிலுவைத் தொகையை பெறுவார் என்றும் அவரது மனைவியிடமிருந்து எதிர்பாராத அழைப்பு வந்தது. எத்தகைய நம்ப முடியாத செய்தி! அற்புதம்! ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். எங்கள் அனைவரின் மனமார்ந்த நன்றிகள்.